அப்ப அப்படியே சூரிய பகவானை கொஞ்சம் அப்படி எட்டி பாருங்கோடேன்னு கெஞ்சுறமே. இப்ப இருக்கிற மரியாதை பொங்கல் அன்னைக்கு கூட கிடையாது. அன்னைக்கு ஏதோ கண்ணத்தை போடுவே கற்பூர ஆர்த்தி காற்றும். சத்தியத்தை சொல்றேன், யதார்த்தத்தை சொல்றேன். அப்ப சூரியனை பார்த்தா என்ன ஒரு ஆனந்தம்! அந்த ஆனந்தம் இவனுக்கு அப்பாட ஒரு வெளிச்சம். சத்தியமா இருட்டு கவ்வி கிடக்கிறது, அக்ஞான இருட்டு. கோடி ஜென்மாவுடைய அக்ஞானம், இந்த ஜென்மாவுடைய பாவம் எல்லாம் இருசூழ்ந்து கிடக்கிறது. அந்த இருட்டுல ஓடிண்டு கிடக்கிறான் பைத்தியக்காரன் மாதிரி. அவன் நின்று பார்க்கறான், அப்படியே கையை கூப்பி ஆச்சு, கண்கள்லேருந்து கண்ணீர் வழியறது, மயிர்கால்கள்லாம் குத்திண்டு நிற்கிறது. ரொம்ப நேரம் சைதன்யர் பகவன் நாமத்தை ஜெபிச்சுட்டே இருக்கான், அவன் நின்றுட்டே இருக்கான். ஒரு சித்தியில சைதன்ய மகாபிரபு அப்படி பாடி முடிச்சுட்டு ஹரே கிருஷ்ணா அப்படின்னு எழுந்தார். எழுந்து பார்த்தார், எதிர்க்க அவன் நின்றுட்டு இருக்கான். கூட அவனுடைய ஆட்காரர்கள்லாம் நிற்கிறான், எல்லாம் கையில் கத்தி, இடுப்புல ஒரு சொருகு கத்தி, வில்லு, என்னென்ன உண்டோ, கொலை பண்றதுக்கு என்னென்ன ஆயுதம்னு எல்லாம் வச்சிருக்கா. இதுக்கு மேல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் வச்சிருக்கா. இவர் பார்த்தார், சிரிக்கிற அத்தனை பேரையும் பார்த்தது. கருணையோட விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்து நிழல் கிடைக்குமா. ஏன்னா சாதாரணமா செய்து நல்ல கோபத்திலையும் பார்ப்பார், ஆனா இப்ப அவன் அவ்வளவு பரிசுத்தமா ஆயிட்டாதான். நாமஜபம் கேட்டா இல்லையா, நாமஜபத்தை சத்தையோட கேட்டான் இல்லையா, அதுல அவளுக்கு தெரியாமலேயே பாபம் நசிய ஆரம்பிச்சுடுத்தான். சைதன்யா பிரசன்னமா சிரிச்சார். குருவுக்கு என்ன வேணும்? ஒவ்வொரு ஜீவனை நாமஜபம் பண்ணி சந்தோஷமா இருந்தா அது போதும். அதுக்கு மேல வேற என்ன வேணும்? இதை விட பெரிய சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. உடனே சைதன்யா சிரிச்சார். பாதானது நவரோஜி டாகூர் பக்கத்துல வந்தான், கைய கூப்பினா, உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ எப்படியும் பசியோட இருக்கேன்னு எனக்கு தோன்றது, நான் ஆகாரம் கொண்டு வர சாப்பிட்றாளா, எல்லாரையுமே கொலை பண்ணி கொள்ளையடிச்சுன்னு படாத பாடுபடுத்தின்னு இருக்கிற பாவிக்கு இவருக்கு ஏதானும் கொடுக்கணும்னு ஆசை. உடனே அவர் சிரிச்சார், நான் பிச்சைக்காரன்பா, யாராவது கொடுத்தா சாப்பிடுவேன், அதுதான் அவ்வளவு பெரிய மகாத்மா. உடனே அவன், ஆஹா, உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாங்க கொடுக்கறத சாப்பிடுவேளா, கொண்டு வாயே. உடனே அவனுடைய ஆட்காரர்கள் ஓடினா எங்கேயும் மரத்துலேருந்து பழம் எல்லாம் பறிச்சு கொண்டு வந்து சைத்தன்யம் முன்னாடி ஓரத்தில் வச்சுட்டு எல்லாருமே உருட்டி மிரட்டி நெஞ்ச நிமித்தின்னு இருக்கிறவாள் நீ கை கட்டி வாய் பத்தி அப்படி ஓரத்தில் நின்னான். உடனே சைதன்ய மகாபிரபு அப்படி பார்த்தா, அவன் சாப்பிடுங்கோ அப்படின்னா, சரி பக்தியோடு கொடுக்குறான்னு எடுத்து அந்த பழத்தையும் சாப்பிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. அசந்து போனான் அவன், அவர் சாப்பிடலாம் மாட்டார் அப்படின்னு நினச்சான். ஆனால் அந்த பக்திபூர்வமான வாழ்க்கைக்காகவும் அதுக்காகவும் அழகாக அவனையோட பழங்களெல்லாம் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சவொடனே இந்த நவரோஜி டாகூர் கையை கூப்பிண்டான். அவன் ஆட்காரர்லாம் ஏதோ வேலை இருக்குன்னு இந்த பக்கம் போயிட்டான். அவனை பக்கத்தில் உக்காந்தான், பக்கத்தில் வந்து அப்படி கையை கூப்பிண்டான். நீ என்ன சொல்லின்னு இருக்க, கேட்க கேட்க என் மனசு என்னமோ பண்ணுறது, இத்தனை வருஷத்தில் நான் வாழ்க்கையில் ஆனந்தமே அனுபவிச்சதில்லை, என்னமோ பொய்யா சிரிச்சுண்டு சாப்பிட்டுண்டு தூங்கிட்டு இருந்தேன், அதானே உலகத்தில் அதான் பண்ணிட்டு இருக்கோம், நிஜமாவே ஏதோ பொய்யா சிரிக்கிறோம், பார்த்தா சௌக்கியமானு கேட்குறோம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம், நல்லா இருக்கு, எவ்வளவுதானே, எவ்வளவு தூரம் ஆத்மார்த்தமாக பேசுகிறோம்னு அவள் ஹதயத்துக்கு தெரியும். ஏதோ வெள்ளி வேஷம், ஆனால் நம்ம சொல்கிறோம் பகவான் வேஷதாரி, நம்ம தான் வேஷதாரி. நிஜமாக உலகத்தில் நம்மளை மிஞ்சினா யாரும் நடிகர்களே கிடையாது. ஒவ்வொரு நாளும் எத்தனை விதமாக நடிச்சுட்டு தான் இருக்கும், குழந்தைகிட்ட ஒரு மாதிரி, கணவன் இடத்துல ஒரு மாதிரி, மனைவி இடத்துல ஒரு மாதிரி, தாயார் தகப்பனார் இடத்துல ஒரு மாதிரி, ஆஃபீஸில் ஒரு மாதிரி, தெருவில் ஒரு மாதிரி, பக்கத்து வீட்டில் ஒரு மாதிரி, இந்த பக்கத்து வீட்டில் வேறு மாதிரி, எவ்வளோ நடிப்பு நடிக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது மற்றவர்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி அப்படிதான் உலகத்தில் இருக்கும். ஆனால் அந்த நவரோஜி டாகூர் எந்த நடிப்பும் இல்லாமல் அவரை பார்த்து கையை கூப்பிட்டான், நீ என்ன சொல்ற, அதை கேட்க 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 என் மன சந்தோஷமா இருக்கு, இது வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷம் அனுபவிச்சதே இல்லை, எனக்கும் சொல்லி கொடுக்குறேளா, நானும் இதை சொல்றேனே, எனக்கு இதை சொல்லணும்னு ஆசையா இருக்கு. உங்களை மாதிரி ராகம் தாளம் பல்லவியெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஏதோ கத்துவேன், ஆனால் அதை கேட்க 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 எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, சொல்லி கொடுப்பேளா, நான் சொல்லலாமா, நான் பாவி, நான் கொள்ளையடிச்சிருக்கேன், கொலை பண்ணியிருக்கேன், நான் பண்ணாத அக்கிரமம் கிடையாது, வயசு 60 ஆயிடுத்து, யாருக்கும் இது வரைக்கும் நல்லதே பண்ணது கிடையாது, எனக்கே நான் நல்லது பண்ணதில்லை, பெரியேன் ஆயினபின் பிறர்க்கே உழைத்து ஏழானேன், தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன், வீணா போயிட்டேன், என்னமோ தெரியல, உங்களை பார்த்த உடனே என் மனசுல ஒரு குதூகலம், எனக்கு இதை சொல்லி தருவேளா. சைத்தன்ய மகாபிரபு சிரிச்சா, நான் சொல்லி கொடுத்தா ஒழுங்கா சொல்லுவியா, நீ வா போன்னு பேசுற, இவர் சின்ன பையன், 24-30 வயசு, அவன் 60 வயசு கிழமை, ஆனா ஞானம் பெருசு இல்லையா, அன்பு தானே ஆத்மாவுக்கு.
உடனே அவன் சொன்னா, நிச்சயமா சொல்றேன், எனக்கு இனிமேல் சொல்லாம இருக்க முடியாது. அப்படியா? ஆனா இப்ப இந்த கொலை கொள்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் என்ன பண்றதா உத்தேசம்? அவன் சொன்னா, இது என்ன கேட்டதுக்கு அப்புறமா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு அது மேல இருக்கிற ஆசை விட்டு போயிடுது. எனக்கு இனிமேல் யாரையும் கொலை பண்ண வேண்டாம், யார் இடத்துலேருந்து ஒரு பொருளையும் கொள்ளையடிக்க வேண்டாம். எனக்கு இப்போதைக்கு ஒன்னே ஒன்னு கொள்ளையடிச்சா போதும், நீங்க சொல்ற இந்த நாமத்தை, நீங்க சொல்ற எதையோ ஒண்ணு, அதை நான் கொள்ளையடிச்சா போதும், எனக்கு இதுக்கு மேல எதுவும் வேண்டாம். உடனே சைதன்யா சிரிச்சா, சரி போய் குளிச்சுட்டு வா அப்படின்னார். உடனே ஓடி நான் போய் குளிச்சுட்டு வந்தான். அழகா வந்தான், சைத்தன்யம் முன்னாடி கை கட்டி நின்றான். சைத்தன்யர் தலையில கை வச்சார். அழகா வலது காதல பகவானுடைய நாமத்தை உபதேசம் பண்ண, அவன் உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணித்த சத்தியம். பகவானுடைய மந்திர உபதேசம் ஒரு சத்குரு கொடுக்கிறாருன்னா, இந்த நாமத்துடைய பலம் நிஜமாவே ஆத்மாவை பிடிச்சுட்டு இருக்கிறதான இந்த பிராரதம்ல டக்கு டக்கு டக்குன்னு விடுறத உணர முடியும். அவ்வளவு சிரேஷ்டம் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம், பிரணாமோ துக்க சமணக தம் நமாமி ஹரிம் பரம். பாகவதம் அப்படிதான் சொல்றது. ஒரு குரு மூலமா ஒரு மந்திர உபதேசம் வாங்கிட்டு அதையே ஜபிச்சுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நல்ல வித்தியாசம் இருக்கும் வாழ்க்கையில். மனசுல நல்ல சமாதானம் இருக்கும், தைரியமா இருப்போம். எதை பண்ணணும் எதை பண்ணப்படாதுன்னு தெரியும். சமயத்துல மனசை விட்டு போய் வெறுத்து போகும். அப்பெல்லாம் கூட இந்த நாமச்சலம் பண்ணும் பொழுது தானாகவே மனசு சமாதானம் அடையும்ன்றது அவரவர்கள் அனுபவபூர்வமாக உணர முடியும். நாம ஜபம்ன்றது நம்ம கையில் இருக்கிற பிரம்மாஸ்திரம் மாதிரி. இந்த பிரம்மாஸ்திரத்தை கொண்டு என்ன வேணா நீங்க சம்பாதிக்கலாம். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயினவெல்லாம் நிலந்தர செய்யும் நீழ்வு சும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன். அப்படிதானே திருமங்கை ஆழ்வார் சொல்ற, என்ன எல்லாம் வேணுமோ எல்லாம் கிடைக்கும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே. நாமஜபம் பண்ணியாச்சுன்னா இதெல்லாம் தானா நடக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது நாமத்துல கிடைக்கும். எது தேவையில்லையோ அது தானா உங்களை விட்டுட்டு போயிடும். நாமம் அப்படின்னா உடனே பத்து நாமம்னு நெத்தியில திருமணிடம் அதை சொல்றோம் நினைச்சுட்டு இருக்கோம். நாமம்னா பகவானுடைய பெயர். அதை சொல்லிட்டு இருந்தா அவ்வளவு தூரம் பலம் உண்டான சொல்லி பாருங்க, நல்லா தெரியும் வித்தியாசம். நவரோஜி டாகூருக்கு கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு உபதேசம் பண்ணி வச்சார். பிரஹல்லாதன் துருவனுக்கெல்லாம் நாரத மகரிஷி உபதேசம் பண்ணி வச்சா போல ஒரு க்ஷத்ரபந்துவுக்கு ஒரு ரிஷி பண்ணி வச்சார். மூன்று எழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே. சத்ரபந்துவுக்கு ஒரு ரிஷி கோவிந்த நாமத்தை உபதேசம் பண்ணா போல ஒரு நவரோஜி டாகூருக்கு ஒரு கலியுகத்துல ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு பகவானுடைய நாமத்தை உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ண உடனே அவன் அவழ்ந்து ஆட ஆரம்பிச்சுட்டான். ஆ ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. அவனுக்கு இந்த ராகமெல்லாம் வரல. அது கேட்ட உடனே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு தன்னை மறந்து சைதன்யர் மாதிரி அந்த கையெல்லாம் தூக்கிட்டு ஆட ஆரம்பிச்சு. அந்த நாமத்துடைய பலம் அது. இந்த பகவன் நாமத்துக்கு ஒரு பலம் இருக்க, நிஜமாவே அது உடம்பு ஆட வைக்கும். அது உள்ளுக்குள்ள அப்படியே அனுபவிங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சில விஷயங்கள்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. நல்லா சாப்பிட்ட உடனே அப்பா நல்லா சாப்பிட்டேன், எப்படி நல்லா சாப்பிட்டேன், என்ன வைத்தியகார்த்தமான கேள்வி, நல்லா சாப்பிட்டேன் எப்படி சொல்லுங்க அப்படின்னா, வயிறு ரொம்பரா மாதிரி சாப்பிட்டேன், வயிறு ரொம்பரா மாதிரி சாப்பிட்டா நல்ல சாப்பாடா, விட்டுவிடுங்க போல நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு. அதுக்கு மேல வர்ணிக்க முடியாது இல்லையா. அது போல அந்த ஆனந்தம், அந்த நாமத்தை அவன் ஆடுறான் பாடுறான் குதிக்கிறான், சந்தோஷம். சைதன்யர் பார்த்தார், அவரு உடனே கத்தி கத்தி நாமசிவம் அவனை மாதிரி அவரு கத்த ஆரம்பிச்சுட்டார். அவருக்கு யாரோ நாமசிவம் பண்ணாலே அவரு கத்த ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு அந்த வேகம், ஒரு குழந்தை முதல் தடவை அம்மா அப்படின்னு அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். சொல்லு 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 சொல்லுனால அது ஒரு தடவை சொல்லியிருக்கோம். அம்மா எல்லாருக்கிட்டும் சொல்லியிருப்பான், இன்னைக்கு என்ன அம்மா அப்படின்னு கூப்பிட்டதுன்னு அதே துவனி இல்லை சொல்லுவா இல்லையா. ஒரு குழந்தை அம்மானு கூப்பிட்டதுக்கு அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம்னா, ஒரு மகாபாபி பகவன் நாமத்தை சொன்னா என்ன சந்தோஷம்னு ஒரு சத்குருவா இருந்து உபதேசம் பண்ணி அவன் ஜபிக்கும் பொழுது எதிர்க்க நின்று கேட்டாத்தான் தெரியும். நிஜமாவே சத்குருவுக்கு பெரிய ஆனந்தம் ஒவ்வொரு குழந்தையும் அந்த பகவன் நாமத்தை சொல்றத கேட்கும்பொழுது துள்ளு துள்ளுவா உள்ளுக்குள்ள. ஆ இந்த குழந்தையும் பகவன் நாமத்தை ஜபிக்கிறது, இதுவும் கிருஷ்ண கோஷ்டியை சேர்ந்து கொடுத்து, இதுவும் தொண்டர் குலத்தை சேர்ந்து கொடுத்துன்னு
அவர்களுக்கு அந்த ஒரு ஆனந்தம். எப்பயுமே ஃபெயில் ஆகிட்டே ஒரு குழந்தை இருக்கு, அது நல்லா படிக்க ஆரம்பிச்சு ஒரு 35 மார்க் வாங்கிடுந்தா டீச்சருக்கு அவ்வளோ சந்தோஷம், பரவாயில்ல பய இப்பெல்லாம் கொஞ்சம் இன்னும் பிரயத்தனப்பட்ட ஒரு 50 மார்க் வாங்கிடுவான். அதுவும் 10th ஃபெயில் ஆகிட்டே இருக்கான், எதுலேயுமே பாஸ் ஆக மாட்டேங்கிறான். டீச்சர் வயிற்று நெருப்பு கட்டின்னு இருப்பா, ஏன்னா அப்பா அம்மா சண்டை போடுவா, ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் எல்லாரும் சண்டை போடுவா, எப்படியா இந்த பயலை பாஸ் பண்ண வைக்கணும், அவன் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தா எப்படி அவன் சொல்லுவான்னு யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி அவன் ஏதான கொஞ்சம் ஒரு 35-40 மார்க் வாங்கி ஆனுவல் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும். அப்பாடா பயலை பாஸ் பண்ணிட்டியே, ஸ்கூலில் யாராவது ஃபர்ஸ்ட் எடுத்துருப்பான், அது கூட அந்த டீச்சருக்கு பெருசாக இருக்காது. எப்பொழுதுமே தண்டமாக 15-20 மார்க் வாங்குற பிள்ளை ஒரு 35-40 மார்க் வாங்கி எல்லாத்தையும் பாஸ் ஆகிடுதுன்னா அந்த டீச்சருடைய ஆனந்தத்தை சத்தியமாக வர்ணிக்கவே முடியாது. அதுபோல ஒரு மகாபாபி பகவானுடைய நாமத்தை சொல்றான்னா அந்த ஆனந்தத்தை யாரால வர்ணிக்க முடியும். சைதன்ய மகாபாபு ஆடுற, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஆடுறார், இவனும் ஆடுறான் அவனும் ஆடுறார், ஜோரா ஆடி 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 ஒரு சிதியில சைதன்யர் ரொம்ப சந்தோஷமாய் இருக்கி அவன் ஆலிங்கனம் பண்ணிட்டான். யாருக்குமே கிடைக்காது சைதன்ய மகாபிரபு ஆலிங்கனம் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவன் இறுக்கி ஆலிங்கனம் வேண்டார், அவன் மூர்ச்சி ஆயிட்டான். ஏன்னா அவருடைய ஆலிங்கனம் உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு மின்சாரம் பாஞ்சா போல, ஏன்னா தவிப்பில் இருந்தான். தவிப்பில் இருந்தால் தான் அந்த குருவுடைய அந்த கிருபா கடாட்சம் அந்த ஆசீர்வாத பலம் எல்லாம் அப்போ தான் புரியும். தவிப்பு பசி இருந்தால் தானே ஆகாரத்துக்கு மரியாதை, ஆகாரம் ஜோராகவே இருக்கட்டும், விருந்து நன்னாவே இருக்கட்டும், நமக்கு பசியே இல்லைன்னா சாப்பிட்டலாம் சாப்பிட்டேன் அவ்வளோதான். நல்ல பசியோடு இருந்தோம், யாரோ நமக்கு கஞ்சியோ கூழோ பழைய சாதம் ஏதோ ஊருகா கொடுக்கணும், அப்பா நல்லா சாப்பிட்டா அபாடான் இருக்கு வயிறுனு இல்லையா பசி. அந்த மாதிரி உன்னதமான தவிப்பு இருந்தா அந்த குருவுடைய ஆசீர்வாத பலம் சத்தியமா தெரியும். அந்த மாதிரி இந்த சைதன்ய மகாபிரபு ஆலிங்கனம் பண்ணிட்டால் நவரோஜி தாகூர் பரம சந்தோஷம். தன் சாப்பாடை மறந்தான், இன்னைக்கு கொள்ளையடிக்கிறதை மறந்துட்டான், கொலை பண்றதை மறந்துட்டான், ராத்திரி முழுக்க அப்படியே பாடின்னு இருக்க. அதன் பிறகு சைதன்ய மகாபிரபு கொஞ்சம் விசிராந்தியாக படுத்துனுட்டான். உடனே காத்தால அவன் எழுந்தான், தன் கூட்டத்தாரெல்லாம் பார்த்து சொன்னான், கையை கூப்பிண்டான், இது வரைக்கும் என்னோட இருந்தள் நிறைய பாபம் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம், இனிமேல் நான் எதையும் பண்ணுறதா இல்லை, உங்களுக்கு ஏதாவது இது நாள் வரைக்கும் நான் கஷ்டம் கொடுத்துருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்கோ, இனிமேல் நான் கொலை பண்ண போகிறதில்லை கொள்ளையடிக்க போகிறதில்லை. உடனே எல்லாரும் கேட்டார்கள், அப்போ இனிமேல் சாப்பாட்டுக்கு வழி என்ன? நவரோஜி டாக்கூர் சொன்னார், இப்ப சொன்னார்னா இப்ப சொன்னான்னு சொல்லப்படாது, ஏன்னா பாகவதர் ஆயாச்சு. அவர் சொன்னார், இனிமேல் அந்த மகாத்மாவோட நான் போயிடுவேன், அவர் எங்க பிச்சை எடுக்கிறாரோ நானும் பிச்சை எடுப்பேன், என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடுவேன், எனக்கு இதுதான் போகுது, இதுக்கு மேல எதுவும் வேண்டாம், முடிஞ்சா நீங்களும் என்ன மாதிரியே வந்துருங்கோ. இவன் கிட்ட இதெல்லாம் அவர்களையும் கெடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு, அதுதான் பக்தி தொத்து வியாதி, ஒருத்தருக்கு வந்தாச்சுன்னா எல்லாருக்கும் தொத்திண்டே இருக்கும். உடனே எல்லாரும் பார்த்தார்கள், அழுதார்கள், ஒன்றும் பண்ண முடியலன்னா கொள்ளையடிப்பான். ஆனா தன்னுடைய சகாக்களிடத்தெல்லாம் மரியாதையோடைய பிரீத்தியோட எல்லாம் இருந்தான், எல்லாரும் அவாவா களைஞ்சி போயாச்சு. ஓடி வந்தா சைதன்ய மகாபிரபு இடத்துல இந்த நவரோஜி டாக்கூர் சைதன்யர் காலில் விழுந்தார். சைதன்யர் சொன்னார், நவரோஜி நான் கிளம்புறேன், கையை கூப்பிண்டார். இந்த குழந்தை இனிமேல் என்ன பண்ணோம், இப்போ கொலை தெரியாது கொள்ளையடிக்க தெரியாது, எனக்கு ஒரே ஒரு வரம் தருவாளா? உடனே சைதன்யர் சிரிச்சார், என்ன வரம் வேணும், என்னையும் உங்களோட கூட்டிட்டு போயிடுங்களே, எனக்கு இனிமேல் இந்த காடு வேண்டாம், இங்கெல்லாம் வேண்டாம், இந்த ஏழைய உங்களோட கூட்டிட்டு போயிடுங்களே. உடனே சைதன்யர் சிரிச்சார், அப்படியா சரி வா. நித்யானந்தர்லாம் பெரிய பெரிய சிஷ்யர்கள், நித்யானந்தர் முதற்கொண்டு அத்வைதாச்சாரியார் ஸ்ரீவாச பண்டிதர் இவர்கள்லாம் சைதன்ய மகாபிரபுவோட நகமும் சதையும் போல அப்படி ஒரு சிஷ்ய கூட்டம். அதுவும் நித்யானந்தர்லாம் கிருஷ்ணனுக்கு பலராமன் மாதிரி, ராமனுக்கு லக்ஷ்மணன் மாதிரி, அவ்வளவு தூரம் பகிப்பிராண இவாபராகான். சைதன்ய மகாபிரபுடைய இன்னொரு பிராணம் நித்யானந்தர், அவதூத சன்னியாசி, அவரையெல்லாம் கூட தன் கூட வரக்கூடாதுன்னு சொன்ன சைதன்யருக்கு ஒரு நவரோஜி டாகூருடைய பிரார்த்தனையை தள்ளிவிட முடியல. சரி வா அழிச்சுட்டு போறார். அந்த கிருஷ்ணதாசன் பார்க்க, ஐயோ இவன் கொள்ளக்காரனாச்சே, அவர் கூட வந்திருந்தானே, இவன் கொள்ளக்காரனாச்சே, ஒருவேளை நடிச்சு நம்ம கிட்ட கொள்ளையடிச்சு போயிடுவானா அவனுக்கு பயம். சைதன்யர் சிரிச்சா, யாரும் கொள்ளையடிக்க மாட்டா, தைரியமா வான்னு அந்த கிருஷ்ணதாசனை கூட கூட்டினான். அவர் கூட ஒரே ஒருத்தர் பிராமணர் வந்தார். ஆச்சரியமா அந்த நவரோஜி டாகூர் சைதன்ய மகாபிரபுடைய உக்காந்துண்டு அழகா நாம ஜபம் எல்லாம் பண்றார். சமயத்துல சைதன்யர் ஏதான கிருஷ்ண கதையெல்லாம் சொல்லுவார், பகவான் வெண்ண திருடினான்,
உடனே நவரோஜி டாக்கூர் சிரிப்பா, பகவானும் திருடனா அப்படின்னார். உடனே அவர் சொல்லுவார், அப்பா பகவானுடைய திருடுதனத்தை நினைச்சாலே உன்னுடைய பாவம் எல்லாம் நசிஞ்சு போயிடும். அந்த திருடனுடைய பெயரைத்தான் நீ சொல்லிட்டு இருக்க, அந்த பெயர் சொன்னதையும் திருடுதனம் போயிடுதா இல்லையா? ஆமா ஆமா, கணத்துல போட்டுக்க, தப்பு தப்பு தப்பு, தெரியாம சொல்லிட்டேன், இனிமேல் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றார். ஆனா அவருக்கு நம்ம சைதன்ய மகாபிரபு தான் தெய்வம், வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. என் சைதன்ய மகாபிரபு என்னுடைய தெய்வம், வேற யாரு எனக்கு தேவம் அற்றறியேன். மதுரகவி ஆழ்வார் சொன்னா போல எனக்கு சைதன்யம் தான் தெய்வம், வேற யாரு எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கார். இப்படியே பல ஊர்கள் கடந்து சைதன்ய மகாபிரபு பூரி ஜெகநாத கஷேத்திரம் போயிட்டு இருக்கார். கூடவே இந்த நவரோஜி டாகூரும் வந்துட்டு இருக்கார். பாகவதர் ஆயாச்சு. இப்பெல்லாம் எப்பொழுதும் உக்காந்தாலும் எழுந்தாலும் நிறைய நாம ஜபம், அப்படியே பல 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 முகமே மாறி போயிடுத்து. இந்த தேஜஸ் வந்துடுத்து நவரோஜி டாகூருக்கு. சைதன்ய மகாபிரபு அப்ப பரோடால இருந்தார். பரோடால ஆச்சரியமா ராஜா அவருக்கு பிக்ஷை எல்லாம் கொடுத்தா, அதெல்லாம் சாப்பிட்டார். இந்த கோவில இருந்து பஜனை எல்லாம் பண்ணா. நவரோஜி டாகூருக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மனசு அவ்வளவு திருப்தி ஆயிடுத்து. என்னிடத்துல இனிமேல் பாபங்களே கிடையாது, இனிமேல் நான் உலகத்துல பண்ண வேண்டிய காரியம் எதுவும் இல்லைன்னு நல்ல மனசுல ஒரு தீர்மானம் வந்தாச்சு. ஆச்சரியமா சைதன்ய மகாபிரபுவோட பஜனை பாடிண்டே இருந்தார். துப்புன்னு விழுந்தார் நவரோஜி டாகூர், உசுறு போயாச்சு போயாச்சு. 60 வயசு வரைக்கும் மகாபாபம் பண்ணிட்டு இருந்த ஒரு மகாபாபி சைத்தன்யருடைய நாம ஜபம் கேட்டு அதை ஜபிச்ச உடனேயே கொஞ்ச நாள்லயே பாபம் எல்லாம் காணாம போயிடுத்து, தொப்புன்னு விழுந்தாச்சு. உடனே எல்லாரும் பதறி போய் பார்த்தா சைத்தன்யர் கண்கள் ஆனந்த பாஷம், ஏ கிருஷ்ணா, இந்த பக்தன் உனக்கு இவ்வளவு பிரியமானவனா அழிச்சுண்டு போயிட்டியே, என்ன அழிச்சுண்டு போகலையேன்னு எழுத, உனக்கு எவ்வளவு பிரியமானவனா இருந்த அவன் எவ்வளவு சீக்கிரத்தை உன் சரணாரவிந்தத்தை சேர்த்துனுட்டாய், என்ன சேர்த்துக்கலையே அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு அழுதார். உடனே எல்லாரும் அசந்து போனா. அப்புறமா தான் எல்லாரும் விசாரிச்சு பார்த்தா அவன் கொள்ளக்காரனா இருந்தவர் அப்படின்னு தெரிஞ்சது சைத்தன்ய மகாபிரபு. அதன் பிறகு இந்த நவரோஜி டாகூருடைய வைபவத்தை அவரே சொன்னார், உத்தமமானவர் பரமபாகவதர், எப்படி தெரியுமா நாமஜபம் ஜபிச்சிருக்கார், இவரை மாதிரி நாமம் ஜபிக்க எனக்கு வந்துடுத்துன்னு எனக்கு அது போதும்னு சொன்னார் சைத்தன்யர். அப்ப எவ்வளவு சிரேஷ்டமா நாமம் ஜபிச்சிருப்பார் பாருங்கோ. சைத்தன்ய மகாபிரபு தன் கையினாலேயே இந்த நவரோஜி டாகூர் சரீரத்துக்கு அந்திம காரியங்கள் எல்லாம் பண்ணார். கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு இவருடைய சரீரத்துக்கு கடைசி காரியங்கள்லாம் பண்றார்னா இந்த சரீரம் எவ்வளவு புனிதமா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. கொலகாரனா கொள்ளக்காரனா இருந்த ஒருத்தர் மகோன்னதமான ஒரு கதி அடைஞ்சார். இன்னைக்கும் சைத்தன்யருடைய சரித்திரத்தில் சொல்லும் பொழுது நவரோஜி டாகூருக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. நவரோஜி டாகூர் பெரிய மகாத்மா அப்படின்னு எல்லா பெரியவாளுமே ஒத்துக்கொள்கின்றார்கள். அதனால எப்பேற்பட்ட மகாபாபியா இருந்தாலும் பகவானுடைய நாமத்தை சொல்லி ஆச்சுன்னா தொண்டர் குலத்தில் அவர்களுக்கு இடம் உண்டு. ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், பிச்சை எடுத்து தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான், எங்கெந்தெல்லாமும் பிச்சை எடுத்து பணம் சேர்த்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு, வேற வழியே இல்லை, அவனை ஏற்றியே ஆகணும். நான் அவனை ஏற்ற மாட்டேன்னு எந்த ஆயுர்வேதம் சொல்ல முடியாது. அவன் கையில் டிக்கெட் இருக்கு, பணத்தை கொடுத்துட்டான், அப்பா ஏறு, அவன் அழுக்காவே இருக்கட்டும், உடம்பெல்லாம் நாரட்டும், குளிக்காமலேயே இருக்கட்டும், அவனை பார்த்து அங்கே வேலை சரியாக சிரிக்கணும், அவனுக்கும் ஜூஸ் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், ஏன்னா கையில் டிக்கெட் இருக்கு. அதே தான் பக்தி நாம ஜபம்ன்ற ஒன்று உங்கள் இடத்துல இருந்ததுன்னா வைகுந்தம் போகிறதுக்கு அருகதை உங்களுக்கு உண்டு. நீங்க என்ன ஜாதி என்ன குலம் யாருன்னு கவலையே இல்லை, பகவன் நாமம்ன்ற ஒரு துருப்பு சீட்டு உங்ககிட்ட இருந்தா போதும். இப்ப ஓட்டெல்லாம் வாங்குறாளே, உங்க ஓட்டு தான் அவளுக்கு முக்கியம், அதுக்கு மேல வேறதான முக்கியமா தெரியறதா, வேற எதுவும் முக்கியமே கிடையாது. உங்க வயசு 18 வயசு ஆயாச்சா ஓட்டு போடுற உரிமை இருக்கு, அவங்க ஸ்பெஷல் மரியாதை தான். நீ என்ன ஜாதியா வேணா இருங்கோ, என்ன குலமா இருங்கோ, நீங்க அழகா இருங்கோ கருப்பா இருங்கோ, ஓட்டு போடுற அன்னைக்கு பிச்சைக்காரன் கூட மரியாதை உண்டு, ஏன்னா ஒரு ஓட்டு ஆச்சு, அதுக்கே பாரபட்சம் இல்லை, எதுவும் தேவையில்லை அப்படின்னா பகவன் நாமத்தை சொல்லி ஆச்சுன்னா வைகுந்தம் போகிறதுக்கு வேற எந்த தடையும் ஒரு நாளும் யாருக்குமே கிடையாது. அப்படி நவரோஜி டாகூர்ன்ற ஒரு கொள்ளக்காரன் ஆச்சரியமா கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுடைய அனுகிரகத்தினாலே தொண்டர் குலத்துல ஒருத்தனா சேர்ந்துட்டார். ஆச்சரியமா ஒவ்வொரு பக்தாலும் எப்படி எல்லாம் தொண்டர் குலத்துல சேர்றா பார்த்தாளா,
கோரா கும்பர் பான பண்றவரா இருந்தார் அவனா அவரும் தொண்டர் தான். சாருகா தாசர் நாஸ்திகனா இருக்கார், காய்கறி வியாபாரி. அதன் பிறகு ஒரு சந்தர்ப்பத்துல பக்தி பண்ண ஆரம்பிச்சார், அவருக்கும் வைகுந்தம் கிடைச்சது. கொள்ளக்காரன் நவ்ரோஜி டாக்கூருக்கும் தொண்டர் குளத்துல ஒரு இடம் கிடைச்சது. தொண்டர் குளத்தை அடையணும்னா அதுக்கு சத்குருவுடைய கிருப முக்கியம். சத்குருவுடைய கிருபதான் சிரேஷ்டம். பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து போதில் கமல வண்ணெஞ்சம் புகுந்து என் சென்னித்திடலில் தன் பாத இலச்சினை வைத்தார். பண்டன்று பட்டினம் காப்பே. பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரங்கள்ல சொல்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கிருஷ்ணனே குருன்ற ஒரு வேஷம் போட்டு வந்து என் தலைமையில தன் காலை வச்சுட்டான், என் ஹிருதயத்துல வந்து உக்காந்துட்டான், அதனால இனிமேல் இந்த சரீரம் எனக்குரியதில்லை பகவானுக்குரியதுன்னு சொல்ற. ஒரு சத்குரு கிடைச்சாச்சு அப்படின்னா காமாந்தகக்காரனா இருந்தாலும் மகாபாபியா இருந்தாலும் கூட எப்படியும் பகவானை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும், துளி கூட சந்தேகமே வேண்டாம். அப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னா அப்படி நடத்தி காட்டினார் யதிராஜர் சுவாமி ராமானுஜர். பத்தமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்து வராடை பதிந்த மருங்கழகும் முப்பொறி நூலடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடும் மொழிகள் நிறைந்திடும் உருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகி என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஆச்சரியமான ராமானுசன், அதி விசேஷமான ராமானுசன். தீர்த்தனை ஏற்றும் ராமானுசன் என் தன் சேம வைப்பே. ராமானுஜன் நூற்றந்தாதியில திருவரங்க தமுதனார் பெரியவர் சொல்றார், ராமானுசர் தான் என்னுடைய சேம வைப்பு. நான் பிக்சட் டெபாசிட்ல போட்டிருக்க ஒன்னே ஒண்ணு ராமானுஜரத்தான். நான் 50,000 ரூபாய் பணம் போடல, 1,00,000 ரூபாய் பணம் போடல, ஷேர் வாங்கல, தங்கமா வாங்கி வைக்கல, ஒரு ஒரு கிரவுண்டு 1.5 கிரவுண்டு இடமா வாங்கி போடல. நான் பேங்க்ல போட்டிருக்கிறது யதிராஜன் ராமானுஜன் எந்தன் சேம வைப்பே. அப்படி ஒரு ராமானுஜன், காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை. அப்படி ஒரு ராமானுஜன். யதிராஜன் கோஷ்டியில நிறைய பேர் இருந்தான், பல பேர் இருந்தான். யதிராஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு ஒரு காலகட்டம். அந்த சமயத்தில் அழகா ஒரு நாள் நல்ல உற்சவம், நிறைய கூட்டம், யதிராஜர் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி காவேரி ஆத்தங்கரைக்கு பயின்றிருக்கார். அப்படி ஆத்தங்கரையில் குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சமயத்தில் பார்த்தா ஒருத்தன் ஒரு பெண்ணுக்கு கொடையை பிடிச்சுண்டு தன் தோல்ல இருக்கிற துண்டை எடுத்து இந்த காவேரி ஆத்தங்கரை மணல்ல அவ கால் சுடப்படாதுன்னு நடபாவாடையா விரிச்சுண்டு அவளையே பார்த்துண்டு சிரிச்சு நீன்னு வழிஞ்சுண்டு வரான். எல்லாரும் பார்த்து பரிகாசம் பண்றான், அட வெக்கமில்லாதவனா இருக்கானே, தன் மனைவியை ரகசியமா கொஞ்சம்னு தெரிய வேண்டாமா, சீ இப்படி ஒரு காமாந்தக காரணம். உலகத்துல எல்லாருக்குமே பெண்களிடத்துல காமம் உண்டு, பெண்களுக்கும் ஆண்களிடத்துல காமம் உண்டு. சில பேரோடது வெளில தெரியறது, பல பேரோடது வெளியில தெரியல, இவ்வளவுதான். பல பேர் வேஷதாரிகளா இருக்க. அந்த மாதிரி இவன் பன்னிண்டு வரான், பெரிய மல்லன், நல்ல கட்டுமஸ்தான சரீரம், மல்யுத்தம் எல்லாம் நன்னா பண்ணக்கூடிய உடம்பெல்லாம் எண்ணெய் எல்லாம் பூசிட்டு முறுக்கு மீசை வச்சுண்டு நிறைய முடிய வச்சுண்டு நல்ல கட்டுமஸ்தான உடம்பு. அப்படி ஆண் சிரிச்சுண்டு அந்த பெண்மணி இடத்துல மயங்கி மயங்கி வந்துட்டு இருக்கான். பின்னாடியே வேற நடக்கிறான், பின்னாடி யாரா இருக்கார்களா, தான் தவறி விழமாட்டோமா, தனக்கு கஷ்டம் வந்துடாதா, எந்த யோசனையுமே இல்லையா. அவன் பாட்டுக்கு அந்த பெண்ணுடைய அழக வாசண்டு வரான். எல்லாரும் பார்த்து பரிகாசம் பண்றார்கள். யதிராஜர் சுவாமி ராமானுஜர் பார்த்தார், அழக கருணையோட ஒரு சிரிப்பு சிரிச்சார். உடனே சிஷ்யர்கள் நினைச்சா யதிராஜன் பரிகாசம் பண்ணி சிரிக்கிறா, ஆமா ஆமா பாருங்க இப்படி எல்லாம் ஒருத்தன் இருப்பானா,
குரு நம்மளோட சேர்ந்து சிரிக்கிறார்னா நம்ம சிரிக்கிற அர்த்தத்திலே அவர் சிரிக்கிறார் அர்த்தம் இல்லை. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வைத்திகார்த்தமா எதையோ நினைச்சு என்னமோ வளர கொட்டி சிரிப்போம், ஆனா குரு சிரிச்சார்னா இந்த வைத்திகார்த்தமா அவர் சிரிப்பு சிரிக்கிறார், அதை நினைச்சு அவர் சிரிப்பார். நம்ம நினைச்சுப்போம் நம்மளோட சேர்ந்து அவர் சிரிச்சுட்டு இருக்கார், அவர் என்னமோ தனியாத்தான் சிரிச்சுட்டு இருக்கார். சத்தியம் அதுதான், குருவெல்லாம் தனியாத்தான் இருக்கா, அவபாடு சிரிச்சுட்டு தான் இருக்கா. உடனே எல்லாரும் எதிராக சிரிக்கிறத பார்த்துட்டு அவளா தப்பா அபிப்பிராயம் பாரு, எப்படி எல்லாம் இருக்கான் இவன், காலக்ஷேபம் எல்லாம் கேட்கறது இல்லை போலருக்கு, இவன் ராமாயணம் பாகவதம் எல்லாம் கேட்கல, மகாபாவி. இப்படி எல்லாம் கூட யாராவது ஒரு பெண்ணிடத்துல காதல் கொண்டு காமம் கொண்டு இருப்பானா, சி இவன் எல்லாம் கடை தேடுவானா, இந்த ஜீவன்லாம் நல்ல கதி அடையுமா அப்படின்னு எல்லாரும் கைதட்டி சிரிச்சா. எதிராஜர் திரும்பி எல்லாரையும் பார்த்தா, நிச்சயமா இவன் பகவான ஜோரா அனுபவிப்பான் அப்படின்னு எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டது. என்ன இப்படி சொல்ற, இப்படி ஒரு ஸ்திரீ லோலனா இருக்கான், பெண் பொறுக்கியா இருக்கான், இவன் போய் ஒரு பகவான பாப்பான்னா என்ன இது, பகவான் அவ்வளவு லேசுபடுற வஸ்துவா, லேசா கிடைக்கிற வஸ்துவா, அவ்வளவு சீப்பா, அவ்வளவு சுலபமா, மலிவான வஸ்துவா. உடனே எதிராஜன் சொன்னார், இல்லை இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை, இவனால பகவான அனுபவிக்க முடியும். எப்படி சொல்ற, எதிராஜர் சொன்னார், அவனுக்கு தன் சுகம் ஒண்ணுதான் பிராதான்யமா இருக்கு. உலகத்துல யாராவது தன்னை பத்தி ஏதானு சொல்லுவார்களா, தன்னை பத்தி கேலி பேசுவார்களா, கிண்டல் பண்ணுவார்களான்ற கவலை எல்லாம் அவனுக்கு இல்லை. அவனுக்கு ஒன்னே ஒண்ணு, அவளுடைய அழகுல ஒரு மயக்கம். அப்படி ஒரு புத்தி இருக்கிறதுனால அவனுக்கு பகவான்றதுல ஒரு மயக்கம் வந்தா போதும், அவ்வளவுதான். அவனுக்கு குணங்கள் எல்லாம் நன்னா இருக்கு, வைராக்கியம் இருக்கு. யார் வேணா என்ன நினைச்சிட்டு போட, எனக்கு என்ன, எனக்கு இவளை பிடிச்சிருக்கு, இவ அழக நான் பாக்குறேன், இது யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட, எனக்கு என்ன, அவ சொல்றதுனால எனக்கு தானா, எனக்கு ஒண்ணும் கிடையாது, எதையோ பார்த்து ஏதோ குறைக்கிறது நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன், வைராக்கியம் இருக்கு. ஆனா அனுபவிக்கிற வஸ்து இதுதான், ரொம்ப வசத்தின்னு அவன் முடிவு பண்ணி வச்சிருக்கான். அதை எடுத்து வசத்தியான ஒரு வஸ்துவை காண்பிச்சு கொடுத்துட்டு அவன் இதை விட்டுடுவான். ஒரு குழந்தைக்கு சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் தான் வசதி, ஆகாரம் வசதியே கிடையாது. அம்மா அந்த சாக்லேட்டை பிடுங்கி ஆகாரத்தை கொடுத்த உடனே ஆகாரம் வசத்தின்னு அந்த குழந்தை அனுபவிக்கிறதா இல்லையே. அந்த மாதிரி எதிராஜர் சொல்லிட்டார். உடனே எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தா ஒரு சிஷியனை கூப்பிட்டா, அதே பயல போய் அவனை கூப்பிட்டு, நானா அவனையா, எத்திராசன், ஆமா, ஏன், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, இப்படி ஒரு பெண் பின்னாடி வந்து போய் பாடு கூப்பிட முடியுமா, இதெல்லாம் நம்ம மடத்துக்கு அசிங்கம், உங்களுக்கு அசிங்கம், இதெல்லாம் வேண்டாம், நான் சொன்னா கேளுங்க, குருவுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. உடனே அவர் சிரிச்சார், இல்ல இல்ல நான் சொல்றேன், நீ போய் கூப்பிடு, கூப்பிட்டா வருவானா, வரமாட்டான், அப்படி ஏன் கூப்பிட சொல்றேன், ரெண்டு தடவை கூப்பிடு, அப்புறமா வருவான். உடனே எதிராஜருடைய சிஷ்யன் அங்க போனான், அப்பா இங்க பாரு கொஞ்சம், அவன் எங்க பாக்குறான், பெண்டாட்டியே பார்த்துட்டு இருக்கான், வெக்கம் இல்லாம பார்த்துட்டு இருக்கான். அந்த திருவிழா இறங்கி போனோம்னா இந்த போஸ்டரை பாக்குறதுனே ஒரு கூட்டம் அலையும், பார்த்தோம்னா நமக்கு என்னமோ பண்ணும், அவன் விரிச்சு பாக்குறத பார்த்தாலும் நமக்கு என்னமோ வைத்த கொமட்டிண்டு வரும், இப்படிலாம் கூட இருப்பாளா லோகத்துல அப்படின்னு. இவர் கூப்பிடுறா, டேய் எதிராசர் கூப்பிடுறாரா, சுவாமி ராமானுஜர் கூப்பிடுறாரா உன்ன, அவனுக்கு கோபமான கோபம் சிஷ்யனுக்கு, என்னடா அது அக்கிரமமா இருக்கு, இவர் பாட்டுக்கு வேணா கூப்பிடுன்றார், அவன் என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான், இவருக்கு வேணா நேரம் வந்து கூப்பிட வேண்டியதுதானே, நான் அவனோட பலிகடாக்கு அடைச்சேன், கோபமான கோபம், இவனா திரும்பி பார்த்து தொலைய மாட்டேங்கிறான், அங்கேருந்து எதிராசனை வேற பார்க்கிறார், வரமாட்டேங்கிறான் அப்படின்னு செய்ய காட்டுறார், கூப்பிடு கூப்பிடு, என்னத்த கூப்பிடுறது, கூப்பிட்டா சார் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான், அப்பா ஆ கடைசியில திரும்பி பார்த்தா இந்த மேகத்துல பலமே ஜீவன் மேல ஆசை கொண்டு உரிமையோட கூப்பிடுறாள், நம்ம மேலாம் ஒரு உரிமை வச்சுட்டு இருக்காள், இந்த உரிமை தான் நமக்கு பலமே. நம்மளெல்லாம் தன் குழந்தையா பாவிச்சுன்னு ஒரு உரிமையோட விளையாடி ஆடிப்பா அடி பேசி நமக்கு பக்தியை கொடுத்து நாமத்தை கொடுத்து நம்ம மேல வளரணும்னு பிரயத்தனப்படுறாள், அந்த உரிமை யார் எடுத்துப்பா உலகத்துல, உலகத்துல யார் நம்ம இடத்துல உரிமை எடுத்துப்பா, நம்மளால பிரயோஜனம் இருக்குன்னா உரிமை எடுத்துப்பா, நம்மளால என்ன பிரயோஜனம் சத்குருநாதர்களுக்கு கொடுத்துட முடியும், அதுவும் எதிராஜன் சன்னியாசி,
இந்த சன்னியாசிக்கு இந்த தனுர்தாசர் என்ன கொடுக்க முடியும்? என்ன கொடுக்க முடியும்? ஒன்னா கொண்டு கொடுக்க முடியாது. இருந்தாலும் கூப்பிட்டாரேன்னு, சரி அம்மா இந்த கொடைய பிடி, யாரோ பெரியவர் கூப்பிடுறாரா, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன், இல்லாட்டி போகலன்னா சாபம் கொடுத்துருவா. அதனால தான் பெரியவாளுடைய குணங்களா காண கிடைக்கிறது. உடனே விழுந்தடிச்சுன்னு ஓடி வந்தா. எதிராசனை பார்த்தா நல்ல அப்படி சரீரம், எதிராசன் நெஞ்ச நிமித்தம் நிக்கிறார், இவன் நெஞ்ச நிமித்தம் கையெல்லாம் அப்படி கூப்பினார். ஆ சொல்லுங்க சாமி, கூப்பிட்டீங்களோ? எதிராசிரிச்ச ராமாண்டா பயிலே, நீ யாரு, உன் பேர் என்ன? உடனே அவன் சொன்ன, என் பேர் உறங்காவில்லி, நான் மல்யுத்த வீரன், ராஜா அகலங்கன் இருக்கானே அவனுடைய செக்யூரிட்டி கார்டா நான் இருக்கேன், அவன் கூட நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன், நல்லா மல்யுத்தம் எல்லாம் பண்ணுவேன். சிறடா பயில, எங்கேருந்து எங்க போயிட்டு இருக்க? எங்க ஊர் திருவள்ளரை, நான் திருவள்ளரைக்கு போயிட்டு இருக்கேன், ராஜனுடைய அரண்மனையிலேருந்து ஊருக்கு போயிட்டு இருக்கோம். அது யாருடா? அதுவா? என் மனைவி பொன்னாச்சியார்னு பேரு. அப்படியா? சரி, என்ன நீ பாட்டுக்கு பின்னாடி நடந்து வர கொடைய பிடிச்சுண்டு? ஆ, இது நல்ல கேள்வி, அழகா கேட்டாள். அவளோட கண்ணு இருக்கு பாருங்க, அப்படி ஒரு அழகு, அவளை மாதிரி ஒரு அழகி எங்க குலத்துல நான் பார்த்ததே கிடையாது. நானும் உலகத்தை எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன், ஆனா இவளை மாதிரி ஒரு கவர்ச்சி என் மனச கவரம் தூட்டா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த பெண்ணுமே உலகத்தை அழகா தெரியல. என்ன மனசு பாருங்க, ரொம்ப கஷ்டம். உலகத்தை யாரா பார்த்தாலுமே இவாளை விட அழகா, இந்த கம்பேர் பண்ணி பார்க்கிற ஒரு கோண புத்தி எல்லாருக்கும் எல்லாருக்குமே உண்டு. அவளை விட இவா பரவாயில்ல, இவாளோட அவ கருப்பு ஜாஸ்தி, என்னமோலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கோண புத்தி அவர் சொன்னார், என் மனைவியை தவிர யாருன்னு அழகையா பார்க்கல. அப்படியா? அந்த அழகை அனுபவிக்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், ஒரு நிமிஷம் கூட விடாம அனுபவிப்பேன். அதனால இந்த காவிரி ஆத்து மணல நடந்தா அவளுக்கு சூடு தாங்காது, அதனால நடபாவாட விரிக்கிறேன். இந்த வெயில் பட்டா அவன் முகம் வாடுறது, கண்ணு சுருங்கிறது, எனக்கு அது காண சகிக்கல, அதனால அவளுக்கு கொடைபிடிக்கிறேன். அப்படியா? நீ இதை விட அழகா வேற எதையுமே பார்த்ததில்லையா? ரொம்ப நிதானமா கேட்ட. உடனே அவன் சொன்னா சிரிச்சண்டே, சாமி நீங்க சன்னியாசி, நான் சம்சாரி, எனக்கு நல்லா தெரியும், நான் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன், அவளை போல அழகு கிடையாது. அப்பான பெண்கள்னு சொல்ல வரல, இதை விட அழகான கண்கள் நீ பார்த்தது இல்லையோ? உடனே அந்த உறங்காவில்லி சிரிச்சான் தனுர்தாசன், நிச்சயமா இல்லை. சரி, ஒருவேளை இதை விட அழகான கண்களை நீ பார்த்தா என்ன பண்ணுவ சொல்லு. உடனே உறங்காவில்லி